இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பணியாற்ற வேண்டிய ஆளுநர்கள் அதிலிருந்து தவறாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் வர்த்தக சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுங்கட்சிக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பரப்புவதன் மூலம் அரசியல் கட்சித் தலைவர் போல் ஆளுநர் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆளுநர் மாளிகையை அரசியல் மாளிகையாக மாற்றிய பெருமை ஆர் என் ரவியே சேரும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை திருவற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் அறநிலையத்துறை சார்பாக நடைபெற்ற திருவிழுக்கு பூஜையில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் எத்தகைய சவால்களையும் சமாளிக்கக்கூடிய இரும்பு மனிதர் என்றும், ஆளுநர் பேசியுள்ள பேச்சுக்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்றும் பதிலளித்தார். அரசியல் மாளிகையாக இன்றைக்கு ஆளுநர் மாளிகையை மாற்றிவிட்ட பெருமை முதன் முதலில் தமிழக ஆளுநரை சாரும். எப்படி எந்த வகையில் என்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நேர் வழியில் சென்று கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னப்படி சாதாரணமானவர் அல்ல, இவர் ஒரு இரும்பு மனிதர். எத்தனை பெரிய சவால்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு முதல்வர் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதல்வர். இது போன்ற ஏச்சுக்கள் பேச்சுக்களால் தமிழகத்தின் வளர்ச்சியை எந்த அளவிலும் தடுத்துவிட முடியாது. கோவை கீழமேடு பகுதியில் உள்ள ஃபன் மாலில் தி கேரளா ஸ்டோரி திரைப்படம் வெளியானதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களை தவறான முறையில் சித்தரித்து படம் எடுக்கப்பட்டதாக கூறி இப்படத்தை வெளியிடக்கூடாது என இஸ்லாமிய அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் எதிர்ப்பை மீறியும் ஃபன் மாலில் படம் வெளியானதால் போலீசார் தீயணைப்பு வாகனம் வஜ்ரா வாகனத்துடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அமைச்சர் உதயநிதியுடன் சேர்ந்து செல்வதற்காக இடையில் நின்ற பெண்ணை இடித்து தள்ளிவிட்டு அமைச்சர் பொன்முடி நடந்து சென்ற சம்பவம் அரங்கேறியது. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ்நாடு திறன் போட்டிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அரங்கினுள் செல்வதற்காக உள்ளே அமைச்சர் உதயநிதி சென்று கொண்டிருந்த நிலையில் அவருக்கு மிக அருகே பெண் ஒருவர் நடந்து சென்றார். அப்போது அந்த பெண்ணை அமைச்சர் பொன்முடி லேசாக இடித்து தள்ளிவிட்டு உதயநிதி பக்கத்தில் சென்றார்.